கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் வேதாகமத்தில் உள்ள பெண்களை பற்றியும் அவர்களிடமிருந்து நாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க போகும் பெண் ஆகார். ஆகாரை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆகார் சாராளின் அடிமை பெண், ஆபிரகாமின் மறுமனையாட்டி, அவள் ஒரு எகித்திய பெண், இஸ்மவேலுக்கு தாய். இப்படிப்பட்ட ஆகாரிடமிருந்து நாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், எவற்றையெல்லாம் விட்டுவிடலாம் என்று இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இந்த இடத்தில் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை பார்த்து கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று. அதற்கு அவள், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஆகார் தன்னுடைய நிலைமையை, உண்மையை அப்படியே உண்மையாய் சொல்கிறாள். ஏனென்றால் அவள் உண்மையிலே தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறாள். நமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது சாராள் ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். ஆகார் கர்ப்பவதி ஆனவுடனே தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். அதனை கண்ட சாராள் அவளை கடினமாய் நடத்துகிறாள். அதனால் அவள் தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறாள். அவள் ஓடி போகும்போது வனாந்தரமான ஒரு இடத்தில்தான் கர்த்தருடைய தூதன் சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரை பார்த்து, ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். ஒரு செகண்டு கூட யோசிக்கல ஆகார், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று தன்னுடைய உண்மையே அந்த இடத்தில் சொல்கிறாள். உண்மையாக இருக்கிறாள். கர்த்தருடைய தூதனிடத்தில் அவள் உண்மை பேசுகிறவளாக இருக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் ஆகாரிடத்திலிருந்து உண்மை பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் காரியங்கள் என்ன என்று பார்க்கலாம். சங்கீதம் 31:23. உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து கொள்கிறார். உண்மையாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்கிறார். இந்த ஆகார் உண்மையாக இருந்ததினால்தான் வனாந்தரமான ஒரு இடத்தில் தேவன் அவளை பாதுகாக்கிறார், அவளை பார்க்கிறார். அடுத்து இன்னொரு வசனம், சங்கீதம் 103:6, உண்மை உள்ளவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையாக இருக்கும்போது நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆகாருக்கு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை, வனாந்தரமான சூழ்நிலை, கடினமாய் நடத்தினதனால் அவள் வனாந்தரத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். அந்த கடினமான வனாந்தரமான சூழ்நிலையிலும் ஆகார் சொல்லுகிறாள், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று. அந்த இடத்தில் அவள் உண்மையாக இருந்ததினால்தான் இந்த வசனத்தின்படி உண்மை உள்ளவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஆகார் உண்மையாக இருந்ததினால் அவள் மேல் தேவன் நோக்கமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 12:22, உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியம். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது, நாம் உண்மை பேசுகிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமையை அப்படியே சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த இடத்தில் ஆகார் தன்னுடைய நிலைமையை, உண்மையை அப்படியே சொன்னார். நாம் இந்த இடத்தில் ஆகாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையாக இருக்க வேண்டும் என்று. அடுத்து இன்னொரு வசனம், அவள் என்ன எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். தூதன் ஆகார்ட்ட சொல்கிறார், ஆகாரே நீ ஓடி போகிற, அது தவறு, நீ திரும்பி போய் உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போ, அவள்கிட்டயே நீ திரும்பி போ, போய் அவளுக்கு அடங்கி இரு அப்படி என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஆகார் கர்த்தருடைய தூதனை பார்த்து, ஆண்டவரே என்னால் அங்கு இருக்க முடியவில்லை, அவர்கள் மிகவும் என்னை கடினமாய் நடத்தினார்கள், அதனால்தான் நான் ஓடி வருகிறேன், அவர்கள் என்னை மிகவும் கடினமாய் நடத்தினார்கள், நான் ஓடி வருகிறேன் என்று ஒரு குறை கூட சொல்லவில்லை. தன்னுடைய நாச்சியாரை பற்றி அவள் ஒரு குறை கூறவில்லை. ஆதியாகமம் 16:6 பாருங்கள், சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினது உண்மை, நிசம். சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தியது உண்மையான காரியம்தான்.
ஆனாலும் கத்துடைய தூதனிடத்தில் இந்த வனாந்திரமான இடத்தில் ஆகார் ஒரு குறை கூட சொல்லவில்லை. அவங்க என்னை ரொம்ப கஷ்டமாக நடத்துனாங்க, என்னால் இருக்க முடியல, நான் வேற எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறையே சொல்லலை. என்ன செய்கிறான் அவள்? திரும்பி போய் தன் நாச்சார் இடையில் இருக்கிறாள். அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், 16:15 ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அப்போ அவள் திரும்பி போய் அங்கே அடங்கி இருக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும் என்பதை இந்த இடத்தில் நாம் ஆகாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். கடினமான சூழ்நிலை தான், அவளுடைய நாச்சியார் அவளை கடினமாய் நடத்துகிறாள், இருக்கவே முடியவில்லை, ஓடி போகக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பி போய் அவள்கிட்ட நீ அடங்கியிரு. ஆகார் தன் ஆச்சியாரின் கையில் அடங்கி இருந்ததனால் அவள் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கிறவளாக இருந்தாள். அவள் அடிமையாக இருந்தாலும் ஒரு ஆளுகை செய்கிறவளாய் கர்த்தர் அவளை மாற்றினார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். எப்படி ஆகா தன்னுடைய நாச்சியாரிடத்துக்கு திரும்பி போய் அவள் அடங்கி இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாளோ, அதுபோல் நாமளும் நம்முடைய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், வனாந்திரமான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலம் வரையும் வரைக்கும் நாம் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் ஆகாரிடத்திலிருந்து அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து திரும்பி போய் ஒரு அடங்கி இருக்கிறவளாக இருந்தால் அது மாத்திரமல்ல, குறை சொல்லவில்லை, தன் ஆச்சாரை குறித்து ஒரு குறை கூட சொல்லவில்லை. இன்னும் ஒரு காரியத்தை நாம் ஆகாரிடமிருந்து கற்றுக்கொள்ளுவோம். 16:13 அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஏற்கனவே ஆகாருக்கு ஆபிரகாமின் தேவனை பற்றி நன்றாக தெரியும். அதனால்தான் அவள் எகிப்தில் இருக்கும்போதே தெரியும், அவள் எகிப்தில் இருக்கும்போதே தேவனை பற்றி நன்றாய் அறிந்து கொண்டதனால் தொடர்ந்து அவள் இவர்களோடையே கூட இருந்து தேவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தாள். இந்த இடத்தில் ஆகார் தேவனை காண்கிறவராய் காண்கிறார். தன்னை காண்கிற தேவனை அவளும் கண்டாள். வனாந்திரமான இடத்தில், சோதனையான சூழ்நிலையில், ஓடி போகிற நிலையில் தேவன் அவளை கண்டு அவளை கூப்பிட்டு பேசுகிறார், பார்க்கிறார். அப்படி தன்னை பார்க்கிற தெய்வத்தை ஆகாரும் காண்கிறவளாய் இருந்தாள். அவள் தன்னுடைய துன்பத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய துயரத்தை பார்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மத்தியில், அந்த துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில், எல்லாவற்றிலும் தன்னை கண்ட தேவனை, தன்னை காண்கிற தேவனை அவளும் கண்டாள். நாமும் பிரியமானவர்களே, நம் தேவன் கண்ணீரை காண்கிறவர், கவலைகளை காண்கிறவர், துன்பத்தை காண்கிறவர், துயரத்தை காண்கிறவர், எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். இந்த ஆகாரை போல நாமும் நம்முடைய கர்த்தரை காண்கிறவர்களாக இருப்போம். இந்த இடத்துல நாம் ஆகாரிடமிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், அவள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருந்தால் யாரையும் குறை சொல்லவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து திரும்பி போய் அடங்கி இருந்தாளா, அவள் அடங்கி இருக்கிறவளாக இருந்தால் இங்கே தேவனை காண்கிறவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் ஆகாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். அவள் இடத்திலிருந்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். வாசிக்கலாம். 16:13-4 ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகி சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகி ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இவள் ஒரு அடிமை பெண், அடிமை என்றால் சொல்கிறத அப்படியே செய்யணும். ஆனால் இப்படி அடிமையாய் இருந்த ஆகாரை சாரால் ஒரு ஆளுகை செய்கிறவளாய் மாற்றி கொடுத்தாள். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆனால் இந்த இடத்தில் ஆகார்
தான் கற்பவதியானவுடனே தன்னுடைய நாச்சியாரே அற்பமாய் எண்ணுகிறாள். நன்றி மறந்தவளாய் இருக்கிறாள். எப்படி அவளிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவளையே அற்பமாய் எண்ணுகிறாள். நன்றி இல்லை, ஆகாருக்கு ஒரு நன்றி இல்லை. இந்த இடத்தில் நன்றி இல்லாதவளாய் தன்னுடைய நாச்சியாரையே அவள் அற்பமாக எண்ணுகிறாள். அவள் அற்பமாக எண்ணுகிறாள். அதனால் இந்த இடத்தில் நாம் ஆகார் இடத்திலிருந்து விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம், நன்றி உள்ளவர்களாய் அவள் இல்லை. நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் அடிமையாய் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத நம்மை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது நாம் எப்படி தெரியுமா அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இல்லாமல் அவரை அற்பமாக எண்ணுகிறோம், ஆண்டுடைய சமூகத்தை அற்பமாக எண்ணுகிறோம். நிறைய நேரங்களில் நாம் அவரை அலட்சியம் பண்ணிவிட்டு நம்முடைய வேலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் எப்படி நடத்தப்படுகிறாள் என்றால் கடினமாய் நடத்தப்படுகிறாள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தை அற்பமாக எண்ணும்போது, நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லாத போது நாம் கடினமாய் நடத்தப்படும். பார்க்கலாம் 16:6. சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஓடி போகிறவளாய் இருக்கிறாள். அங்கே அவள் நன்றி இல்லாமல் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். இந்த இடத்துல கடினமாய் நடத்தினபடியால் ஓடி போகிறவளாய் இருக்கிறாள். நாமும் அநேக நேரங்களில் ஆணுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷமாக இருக்கிறோம். சில சிற்றைகளை, சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது என்ன ஆண்டவர் என்று நாம் அவரை விட்டு ஓடி போகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆகாரை போல நாம் ஓடி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் இந்த ஆகாரிடமிருந்து பார்க்கலாம். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்றால் அலைந்து திரிகிறவளாக இருந்தாள். ஆதியாகம 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த ஆகாருக்கு நன்றாய் தெரியும், தேவன் என்னை காண்கிற தேவன் என்று. அப்படி காண்கிற தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்காமல் வனாந்திரத்தில் அலைகிறவளாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவளுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தன்னை காண்கிற தேவனுடைய பாதத்தில் அவள் அமர்ந்திருக்கவில்லை, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறவளாய் இருந்தாள். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் அலைந்து திரிகிறவளாய் இருக்கக்கூடாது. அலைந்து திரிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கியிருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். ஆகையால் இந்த இடத்தில் நாம் ஆகாரை போல் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்த அவளிடத்திலிருந்து இன்னும் நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம், அவள் தேவனை நம்பவில்லை. ஆதியாகமம் 21:15. துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, அவள் ஆண்டவரை நம்பலை. இந்த இடத்துல துருத்தியில் இருந்த தண்ணியை மட்டும் நம்பிட்டு போய்கிட்டு இருக்கான். நாமளும் அப்படி தான், ஆண்டவரை நம்புறதில்ல, அவருடைய வாக்குத்தத்தை நம்புறதில்ல. நம்ம கையில் என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்முடைய மாமிசத்தை நாம் நம்புகிறோம், அது ஒரு நாள் நம்மளை கைவிட்டு விடும். ஆண்டவரை நம்பும்போது மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இவள் துருத்தியில் உள்ள தண்ணீரை நம்பி வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த துருத்தியில் உள்ள தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, செலவிழிந்து போய்விட்டது. அவள் ஆண்டவரை நம்பவில்லை. ஆகார் அலைந்து திரிகிறவளாக இருந்தால், ஆண்டவரை நம்பாமல் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், தன்னுடைய கையில் உள்ள துருத்தியின் தண்ணீரை மட்டும் நம்புகிறவளாக இருந்தாள், தன்னுடைய கையில் இருக்கிறதை மட்டும் நம்புகிறவளாக இருந்தாள். அதனால் அவள் மறுபடியும் அவளுக்கு சம்பவித்ததை பார்க்கலாம். 16:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு காரியத்தையும் அவள் மறந்து விட்டாள். தேவன் வாக்குத்தத்தத்தை மாறாதவர் என்பதை அவள் மறந்துவிட்டாள். ஆண்டவர் அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. ஆனால் இந்த இடத்துல ஆகார் என்ன சொல்கிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ பிள்ளை செத்து போயிடும் நினைக்கிறா. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவள் என்ன செய்யலை, நம்பலை. வாக்குத்தத்தம் எப்படி ஆனாலும் அது நிறைவேறும் என்பதை அவள் இந்த இடத்தில் நம்பவில்லை. தேவன் வனாந்திரத்தில் அவளை பார்த்து உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க பண்ணுவேன், பெரிய
ஒரு உன்னுடைய மகன் ஒரு பெரிய ஆளாய் வருவான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதே போலவே ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த ரெண்டு வாக்குத்தத்தையும் இவள் மறந்துவிட்டாள். சாராள் இவளை கைவிட்டு விட்டாள், ஆபிரகாம் இவளை கைவிட்டு விட்டான், ஆண்டவரும் தன்னை கைவிட்டு விட்டார் என்று இவள் நினைத்து வாக்குத்தத்தத்தை இவள் மறந்ததினால்தான் அழுகிறது இவா, அழுகிறது இவளாக இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்கிறார். இவள் வாக்குத்தத்தத்தை மறந்ததினால் இவளுடைய சத்தத்தை தேவன் கேட்கவில்லை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டுதான் பின்பு இவள் இடத்தில் வருகிறார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வாக்கு பண்ணினவர் மாறாதவர், அதுபோல் அவர் பண்ணின வாக்குத்தத்தமும் மாறவே மாறாது. வாக்குத்தத்தம் நமக்கு எப்படி பலிக்கும் என்பதை நாம் ஆபகுக்கு 2:2 பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்பதை நான் நம்ப வேண்டும். ஆகார் இந்த இடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பவில்லை, அதனால் அவள் பிள்ளை செத்துவிடும் என்று தூரமாய் போய் அழுகிறாள். ஆன போதிலும் தேவன் பிள்ளைக்காக கொடுத்த வாக்குத்தத்தை மறக்காமல் அந்த இடத்தில் வந்து பிள்ளையை உயிரோடே காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் வாக்குத்தத்தத்தை மறந்த ஆகாரை போல் இருக்கக்கூடாது. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், அவளிடத்திலிருந்து நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவள் தன்னுடைய நாச்சாரிடத்தில் நன்றி இல்லாமல் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அடுத்து ஓடி போகிறவளாக இருந்தாள், கஷ்டம் வரும்போது ஓடி போகிறவளாக இருந்தாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்காமல் அலைந்து திரிகிறவளாக இருந்தாள். கடைசியாக அவள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தையே மறந்து போகிறவளாக இருந்தாள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் இந்த நேரத்தில் நாம் விட்டுவிடுவோம். பிரியமானவர்களே, ஆகாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் விட்டுவிட வேண்டிய காரியங்களையும் நாம் பார்த்தோம். இவைகளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்றினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கியிருந்து வாக்குத்தத்திற்கு காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நேரம் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் நாம் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளையர்களாக இருப்போம். ஜெபிப்போமா. அன்பு நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஆகாரிடமிருந்து எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆகாரை போல ஆண்டவரே உண்மையாயும் உத்தமமாயும் உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறவர்களாயும் அடங்கியிருக்கிறவர்களாயும் உம்மை காண்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆகாரை போல நாங்கள் ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நன்றி இல்லாதவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஓடிப்போகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உடைய சமூகத்தை விட்டு ஓடிப்போகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உடைய பாதத்தில் அமர்ந்து இருக்காமல் அலைந்து திரிகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் மறக்காமல் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அந்த வாக்குத்தத்திற்காய் நாங்கள் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபி தர முடியும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.